யோ நான் இல்லாத துணி நான் தான் வெளுக்க போறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டீல அண்ணே அண்ணே நீ என்ன படுத்துக்கிட்டு இருக்கீங்க சாமி சாஞ்சு போச்சு நான் மூர் கண்டி சாச்சிட்டானுங்க அந்த கவுண்டர் எப்ப நிமிருவாரோ யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா என்ன அது கையில தேங்காய் பழம் தட்டு ஏதாவது காதுகுத்துக்கு போறியா இல்லண்ணே நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கறலாம்னு நான் பாத்துக்கிட்டு இருந்தது மந்திரி பதவி அத நான் விட்டுட்டு போறேன் அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க டேய் எனக்கு சூடு சோரணை இருக்குடா அதனால தான் இந்த ஊர் அயோக்கியங்க துணியை துவைக்க மாட்டேனே உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே அம்மா உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா இவர்தானே இவரா ஓ இவரா அம்மா நீங்க முத முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல்நாட்டு அதிபர் முத செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரே சோதனை பண்றாரு டேய் இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன் இவங்கட்ட சலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா ஐயோ அப்படிலாம் செய்ய மாட்டோம்ண்ணே அப்ப அந்த ஆசீர்வாதம் ஏய் ரொம்ப வெறுப்பேத்தாதே சாமி செலன்னு கூட பார்க்க மாட்டேன் எடுத்து மண்ட மேல அடிச்சு போடுவேன் சரி இந்த வெத்தலபாக்கத்தை எடுத்துக்கோண்ணே வெத்தலபாக்கத்தை நான் எடுத்துட்டா தேங்காய் பழத்தை வெளிய எடுத்து போய் வெத்தலலாம்ண்ணா ஆமாண்ணே என்ன ஓமாண்ணே போடா அண்ணே எடுத்துக்கங்கண்ணே ஏய் போடாண்ணா ஐயோ எப்படி வைக்கிற எத்தனை நாளைக்கு இந்த கவுரவன் பார்க்கறேன் என்னனே நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தரது இல்லையா எது அதாவது ஒத்துழைப்புண்ணே இதுதான் ஒத்துழைப்பு இஞ்சுட்டம்மா இஞ்சுட்டம்மா என்ன இன்னைக்காவது முருங்கைக்காய் கொண்டாந்தியா இல்லங்கம்மா அடி போடி முருங்கைக்காய்னா எனக்கு கொள்ள ஆசை அத மட்டும் கொண்டார மாட்டே நீ வணக்கம்மா வணக்கம் 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 வணக்கம்மா குட் ஈவினிங் மேடம் அழகா தமிழ்ல வணக்கம்னு சொல்ல ஓ நீ இங்கிலீஷ் தட்டா தட்டு தட்டு இன்னைக்கு என்ன தட்ட போற நீங்களே சொல்லுங்க நான் என்னத்த சொல்றது தமிழா இருந்தா தலையில சொல்லுவேன் இந்த இங்கிலீஷ் தான் எனக்கு கொஞ்சம் இடஞ்சல் பின் எப்படி மேடம் இந்த இன்ஸ்டிடியூட் வச்சீங்க நானா வச்சேன் அது ஒரு கதை சுருக்கத்தை சொல்றேன் இந்த இன்ஜூட்டையே வச்சுக்கிட்டு என்னையே வச்சுக்கிட்டு இருந்த என் லவ்வர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல சாஞ்சார அவர் போறதுக்கு முன்னால இந்த இன்ஜூட்டை என் தலையில கட்டிட்டு போயிட்டாரு இட்லி வியாபாரம் பண்ண வைக்காம இந்த இன்ஜூட்டை கொடுத்துட்டு போனாரு அது வரைக்கும் நான் பொழைச்சேன் அடே பாவி 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 குண்டா குண்டா அட படுபாவி ஏயா இந்த குத்து குத்துற உனக்கு ஏதாவது ஈ வேறக்க இருக்கா இது என்ன வரல கொஞ்சம் நைஸா அடிய சரி மேடம் அடே அடே விரல ஒடிச்சிடுவேன் விரல ஒடிச்சிடுவேன் இல்ல மிஷின் தர மாட்டேன் ஆமா ஜாக்கிரதை ஒழுங்காடி பிள்ளைங்களா பொண்ணுங்களா ஒழுங்காடிங்க முன்னுக்கு வாங்க வந்துட்டேன் அம்மா அம்மாவா என்ன பேசல கூப்பிடுற அம்மான்னு தான கூப்பிடுறேன் இப்ப அம்மான்னு கூப்பிடுவே அப்புறம் பட்டம்மான்னுவே கடைசில பட்டு அதுல வந்து நிக்கும் அபச்சாரம் அபச்சாரம் என் வயசு என்ன உங்க வயசு என்ன வயசை பத்தி மட்டும் பேசாதே எனக்கு பிடிக்காது பொம்பளைங்கள்ட்ட வயச கேட்காதே ஆம்பளைங்கள்ட்ட வருமானத்தை கேட்காது யார் நீ ராஜா எங்க வந்தே அடிக்க வந்திருக்கேன் டைப் அடிக்க வந்திருக்கேன் எதுக்காக டைப் அடிக்க வந்திருக்க வேற வேலை இல்லையே கழுத கட்டா குட்டி சவருங்கிற மாதிரி வேற வேலை இல்லைன்னா டைப் பெஞ்சு விட்டா வேலைக்கு போறதுக்கு இது ஒரு வழிகாட்டிப்பா இந்த இடத்தை எதுக்கு ஒப்பிடலாம் தெரியுமா டீ கடைக்கு அங்க பரோட்டா தட்டுறாங்க இங்க டைப் தட்டுறாங்க அவ்வளவுதான் வாய் மூடு பேச முடியாதே இப்ப இங்க அட்மிஷன் கிடையாது எல்லாம் புள்ளு ஐயோ அப்படிலாம் சொல்லிடாதீங்க இந்த இடத்துல இருந்தா என் புது வாழ்க்கையை புறப்பட போகுது என் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமே இதோ இங்கதான் இருக்கு இங்கயா இல்ல இந்த டைப் மிஷின் சொன்னேன் ஆண்டி ஆண்டி இல்லன்னு சொல்லாதீங்க ஆண்டி எப்படி கூப்பிட்டே ஆண்டி இன்னொரு தடவை கூப்பிடு AUNTY ஆண்டி இதுவரைக்கும் என்ன எல்லாரும் அம்மா அம்மா அம்மானே கூப்பிட்டுகிட்டு இருந்தாங்க இப்போவாவது ஒரு பையன் என்ன ஆண்டின்னு வாய் நிறைய கூப்பிடுறானே என்ன இனிமே ராஜா எழுந்துரு உன்னை பார்த்து நான் ரொம்ப பாவப்படுறேன் படுங்க பாவப்படுங்க கோவப்படுங்க ஆனா இடம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க எப்ப வேணாலும் கொடுக்கறேன் எவ்வளவு வேணாலும் கொடுக்கறேன் ப்ளீஸ் பணத்தை காட்டாத குணத்தை காட்டு காட்டுறேன் கண்டிப்பா காட்டுறேன் ஆனா சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிறேன் கண்டிப்பா சேர்த்துக்கிறேன் இத பாரு நல்ல பிள்ளை நாளைக்கு வா ஆண்டி ஆண்டி இப்பவே உட்கார்ந்துக்கறேனே ராககாலம்ப்பா லட்சியவாதிகளுக்கு ஏது ராககாலம் எனக்கு இருக்கு இத பாரு ராஜா இந்த இடம் கோயில் மாதிரி இந்த மிஷின் எல்லாம் விக்கிரகங்கள் பார்த்து பயபக்தியோட கையாளணும் ஆண்டி ஆண்டி முருங்கக்கா ராஜா ஏது இவ்வளவு முருங்கக்கா உங்களுக்கு முருங்கக்கா தேவன் கேள்விப்பட்டேன் பொறுக்குப்பேட்டையில இருந்து கொத்தவாள் சாவடி வரைக்கும் இருக்கிற மார்க்கெட்ல எல்லாம் தேடி பிடிச்சேன் இவ்வளவுதான் கிடைச்சது ப்ளீஸ்
shut up. Will you please get up? ये? उनके मशीन लगा आड़ी के पड़े। मदम मदल ले इधर तांत उठते हैं। इधर लगा आर्मी के पड़े। वो पाती ना? माँ, ताई, ताई। मैडम, मैडम, मैडम इनको पारंग ले। येन्ना, येन्ना? ओ ओने लांटी। हाँ। येनक तेरी आदत है कत्तूड़ के सुनने, अवला था। येन्ना राधा? பாவம் பையன் புதுசு கொஞ்சம் சொல்லிட்டான் கூட என்ன தேஞ்சு போயிடுவே எவ்வளவு கஷ்டப்பட்டு முருங்கைக்காய் வேற வாங்கிட்டு வந்திருக்கா சொல்லி கொடு சொல்லி கொடு அதானே முத முதல்ல எதை அடிக்கிறது ASTFGF தப்பா சொல்றீங்களே ABCDEF தானே இங்க இப்படி தான் அடிக்கணும் அதெல்லாம் அப்புறம் அடிப்போம் இப்போ L எங்க இருக்கு L L ஓ अच्छा कुछ बेटा अड़िगले V V E L O V E इन नाली से तेपड़े अड़िकर दे Love L O V E Love L O V E Love L O V E love, 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 L O V E love. तब्बे, ये ना सिर्फ़ ये लल्ला कोटु ये वर्षी टे. L O V E love, L O V E love. राजा. L O V E love, L O V E. राजा. राजा. Sorry, sorry आंटी. आड़ चिकटे रहने ना आसंद टे. ये ना पा राजा. कागज तले लब्बल 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 ने पलम बीर किए. ये दाव द कादल कानू गंडिया. हाँ आंटी, नानो. இல்ல ஒரு ஹீரோ ஹீரோயினோ லவ் டுயட் பாடிட்டே பீச்ல போறத பார்த்தேன். ஆஹா. அடிக்கடி சினிமாக்கு போவியா? ஆமா, ஒரு படம் விட மாட்டேன். கடைசி ஆட்டத்துக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் மாதிரி காதல் கேஸ்க்கெல்லாம் கடைசி ஆட்டம்னா வாட்டமா இருக்கும். நீங்க ராத்திரில போவீங்களா? என்னதே? சினிமாவுக்கு. ஆ, போவேன். பழைய ஞாபகம் வந்தா பழைய படமா பார்த்து போறதுதான். ஒரு வாட்டி வைகுண்ட ஏகாதசிக்கு சகுந்தல ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தான். ஓ. போயிருந்தேன். பின்னாடி அடிச்சாம் நான் கண்டுக்கல யாரடி நீ மோகினி கூரடி என் கண்மணி அப்படி தான் பாடுனான் அதையும் நான் கண்டுக்கல திடீர்னு சைடு வாங்கி தோள்ள ஒரு வராசல் என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறே நீ நீங்க ஒரே ஓட்டமா ஓடிருப்பீங்க அதுதான் இல்ல கலட்டுனே கழுத்துல கடந்தது தானே கால்ல கடந்தது சும்மா பட்டபட்டன்னு வச்சு வளாசிட்டேன் அவ்வளவுதான் அண்ணா சாலையில புடிச்ச ஓட்டம் அச்சர பாக்கத்துல தான் போய் நிறுத்துனாவேன் ஆண்டி நீ இத கட்டி பிடிப்பா லாயராவது பாஸ் பண்ணுவே லாயரன்னு ஆண்டி நீங்க பேசின தம்பல ஹையரே பாஸ் பண்ணிடுவேன் லோ எல் ஓ வி ஜி சரஸ்வதியோட விரல் வீணையில விளையாடுறது மாதிரி உங்க விரல் இந்த மிஷின்ல என்னமா விளையாடுது நான் வந்து அடிச்சு அடிச்சு பாக்குறேன் எந்த எழுத்து எங்க இருக்குன்னு புலப்படவே இல்ல ஆனா அஞ்சு எழுத்துங்க மட்டும் நல்ல அச்சுப்படி ஆயிடுச்சு எதுன்னு கேட்க மாட்டீங்களா நானே சொல்லிடுறேன் R A D H A ராதா மிஸ்டர் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா இத விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு இப்போ நீங்க போறீங்களா இல்லையா ப்ளீஸ் லீவ் மீ அலோன் ஓகே ஓகே ஆல் ரைட் ராதா நாளைக்கு சினிமாக்கு போலாம்னு இருக்க வரியே என்ன சினிமாக்கு சகலகலாவலன் எதே சகலகலாவலன் சீ சகலகலாவலன் அவசியம் பார்க்க வேண்டிய படமாச்சே இன்னும் பார்க்கலையா இன்னைக்கே பாத்துருங்க நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு தெரியும் ஓகே சரி நாளைக்கு தியேட்டர்ல சந்திப்போம் ஓகே Love, L O V E, love. Madam, madam, சாயந்திரம் வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகுது. அப்பா கோச்சிக்கறாங்க. காலையில வரட்டுமா? லிஸ்ட் பார்த்து நாளைக்கு சொல்றேன். இப்போ நீ புறப்படு. Thank you, madam. ஆண்டி ஆண்டி, எனக்கும் நாளையில இருந்து காலையில வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்களேன். ஏப்பா, உங்க அப்பாவும் கோச்சிக்கறாரா? அனாவசியமா சந்தேகப்படுறாரு. இந்த காலத்து அப்பாக்களே ரொம்ப மோசம். ஆமா, களைப்பா இருக்கு. நான் வரட்டுமா? இப்போ நீ என்ன பெருசா அடிச்சு கிழிச்சு போட்ட களைக்கிறதுக்கு? நீ எதுக்காக இங்க வர்றேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ டைப் அடிக்கிறதுக்காக வரல சைட் அடிக்கிறதுக்காக வர்ற ஏய் இல்ல ஆண்டி நல்ல ஆண்டி லவ் லவ்னு அடிச்சு அடிச்சு இங்க இருக்கிற எல்லா மிஷினலயே ஊரே தேய்ச்சு போட்டேன் நீ கொடுத்த காசு அதுக்கே சரியா போச்சு நாளே இந்த பக்கம் வர கூடாது நட வெளியே அப்ப முருங்கா முருங்கக்காயாச்சு நீ ஆச்சு கெட் அவுட் ஆண்டி ஐ டெல்லிங் யூ கெட் அவுட் டு ஐ கோ அவுட் டு எஸ் டு திருமதி பட்டம்மா அம்மம்மா கொஞ்சம் இருங்கம்மா
எனக்கு உடம்பெல்லாம் படபட படபடன்னு வருது. ஏ முதல்ல தடவையா இந்த பொட்டியில வந்து நிக்க முடிய ஆயிடுச்சு. எத்தனை பொய் சாட்சிக்காரன் நின்ன பொட்டியோ, எனக்கு பயத்துல கை காலெல்லாம் படபட படபடன்னு டைப் அடிக்குது. ஏம்மா நீங்களும் என்னாட்ட ஒரு பொண்ணு தானே, எனக்கு ஒரு நாள் இந்த பொட்டியில வந்து நிக்கிறதுக்கே குளிர் சரம் வரும் போல இருக்கே. நீங்க எப்படி இவ்வளவு காலமா இந்த கருப்பு அங்கிய மாட்டிக்கிட்டு இவ்வளவு ஆம்பளைகளுக்கு மத்தியில அப்பளம் பொறிக்கிறீங்களோ? அனாவசியமான பேச்சுக்கு இங்க இடம் இல்ல. இல்ல இல்ல, பேசல பேசல பேசல, பேசவே இல்ல. மிஸ்டர் ராஜா உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? ஆண்டி ஆண்டின்னு சொல்லி என் தலையில ஐஸ் வச்சு கட்டு கட்டா இவ்வளவு நிலத்துக்கு முருங்கக்காய் கொண்டாந்து கொடுத்து என்ன காக்கா பிடிச்சு என் இஞ்சி வீட்டுல சேர்ந்த காலி பையன். காலி பையன், ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் காலி பையன் என்று சொல்ல சாட்சிக்கு உரிமை இல்லை. நான் அப்செட் யுவர் ஆனர் என்னமா பெரிய அறிவாளி பிள்ளைய பெத்து வச்சிருக்க மாதிரில பேசுறாரு? சுத்த ஒன்னா நம்பர் காலி கைவாளி பையன். பொம்பளை பொறுக்கி மூஞ்சி பாரு, மூஞ்சிய முனி. மிஸ் சகுந்தலா தேவி, இங்கே கேட்கப்படும் கேள்விகளுக்கு மட்டும்தான் உங்கள் சாட்சி பதில் சொல்ல வேண்டும். எஸ் யுவர் ஆனர். மன்னிச்சுங்கம்மா, என்னால பாவம் உங்க தொழில் கிடைஞ்சல் வர வேண்டாம். அவன நடு பஜார்ல வச்சு நாலு வார்த்தை நாக்க புடிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன், நீங்க என்ன கேளுங்க. மிஸ்டர் ராஜா, உங்க பயிற்சி நிலையத்துல எது வரைக்கும் படிச்சாரு? லோயரா இல்ல ஹையரா? லோயரும் இல்ல ஐயரும் இல்ல, லோப்பர். அவன் என் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்ததே டைப் அடிக்கிறதுக்கு இல்ல, சைட் அடிக்கிறதுக்கு தான். ராதாவையே பார்த்து கொரில்லா மாதிரி பல்ல காட்டிக்கிட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் லவ் லவ் லவ்னு அடிச்சு அடிச்சே என் மெஷின்ல இருந்த எல்போ வி எழுத்தையே தேய்ச்சு விட்டான் போங்க. திடீர்னு வரப்பு வேற வந்துடும் அவனுக்கு, காதல் வரப்பு. என் மெஷின்ல தலைய வச்சு கனவு காண ஆரம்பிச்சிருவான். அப்புறமா தான் இவனை நான் மோப்பம் பிடிச்சேன். ஆஹா, இவன் தூண்டிக்காரன், ராதாங்கிற மீனை பிடிக்க வந்திருக்கா, இவனை வச்சிருந்தா நம்ம இஞ்சி விட்டுக்கு ஆபத்துன்னு விரட்டி அடிச்சிட்டேன். அப்புறம் அவர் உங்களை சந்திச்சாரா? என்ன ஏன் சந்திக்கிறான்? என்கிட்ட லவ்வா என்ன? அந்த ஏழை பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான்னு பாக்குறவங்க சொன்னாங்க. பாவம் அப்பாவி பொண்ணு, இவனை நம்பி வயத்துல லோட ஏத்திக்கிட்டு இங்க வந்து நிக்குது. ஐயா பெரியவங்களே, உங்களை தானே நீங்களா பார்த்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்ல வழி செஞ்சாதான் உண்டு. எதிர்த்தரப்பு வக்கீல் என் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். நோ க்வெஸ்சன்ஸ். 15 12 1 தலை சுத்துறா, ஒரு சோடா கொடு. என்ன சொன்னீங்க? தலை சுத்துறா. நீங்க ரொம்ப குடுத்து வச்சவரண. எப்படி உங்க தலை சுத்தம் போது உங்க முதுவை நீங்களே பாத்துக்கலாம் இல்லையா? எரும மாட்டு பிறந்தவனே, வாங்க என்னால ஏதாவது ஆகணுமா? ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க, தர்றேன் இப்ப தர்றேன். இந்தாங்க இந்தாங்க காசு. மனுஷனுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம் நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க, இத காதலையும் சொருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும். பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த 6 மணி பெட்டியை வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏன்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட 6 மணி பெட்டி வாங்கி தருவான்னு கேட்டா? அப்படியா கேட்டான்? அங்கேயே அவன் கையை முடிக்க வேண்டியதானே. நீங்க இப்படி சொல்லுவீங்க தெரிஞ்சுதான் அவன் ரெண்டு விரலைய கடிச்சு எடுத்து வந்த. இன்னைக்கு ஓடிட்டீங்களா, நாளைக்கு அவன் கண்ணாமலி தோண்டிட்டு வந்துடுறேன். இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். மனுஷன் வரல. ஐயா வைத்து துவையில அரைத்து ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? நான் உனக்கு என்ன துரோகம்?
ஏன் காத்தோராயா பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கிவிட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை, நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பில்லடா, பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்ன மணியானுக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு, நாலு பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆளாளு கடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்னாகிறது? போடா, நீ என்ன அடியை கொடுத்த உங்களை டூ கும்பிடுறதுக்காக இல்ல, நீங்க வேணும்னா கால்ல உடந்து கும்பிட்டுவாங்க. ஒருத்தரையுமே காணும், எங்க போயிட்டானுங்க? பச்சை வந்தீங்களோட கேவலமா இருக்கீங்களே. இவங்கெல்லாம் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது, நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது? தோல்ல பொட்டி மாட்டி எப்படி போய் உட்கார்ந்து சாப்பிட போறேன்? நான் வந்தது பாடுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு இல்ல. என்ன இன்னும் வரலையே? என்ன இந்த பக்கம் இடத்த மாத்தி எங்களை ஏமாத்துறீங்களா? நான் காத்த வரேன், கண்ணி வச்சாவது முடிச்சு விடுவேன். ஒரு வாரமா பாட்டு சொல்லி கொடுக்கல, இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுத்தே ஆகணும். I have no time. Thanks. இதே வார்த்தைய அந்த பொண்ணு உங்ககிட்ட நேத்து பாட்டு கத்துக்கிட்டு போகும்போது சொல்லுச்சு, நாங்க ஒளிஞ்சிருந்து கேட்டோம், அது உங்களுக்கு தெரியாது. என்னடா வார்த்தை? மறுபடியும் ஒளிஞ்சிருந்து கேட்டதே எனக்கு தெரியும். அது போட்டோம், நான் பொதுவா சொல்றேன், அந்த கண்மணி இருக்கால அவ திமிரு பிடிச்சவ. நாலஞ்சு ஜாடிய வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கடன பேரை வச்சுக்கிட்டு ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா, அவ எவ்வளவு பெரிய பணக்காரி, எவ்வளவு படி படிச்சிருக்கா, அவளுக்கு திமிர் இருக்க கூடாதா? தள்ளுங்கடா, அந்தால கொன்னுட கொண்ணு. ஒரு சிசியங்கிற ஸ்தானத்துல குருவுக்கு அறி வர சொல்றேன். வண்டி நின்றுச்சு, வாங்கடா. அடி சுந்தரியே அந்த ரங்கமே, மனம் சொக்குது ஆனந்த ரங்கமே, சுந்தரியே அந்த ரங்கமே, வார்த்தானே சரிட்டு பொத்தானும் நான் தானே, வாச அத்தானும் நான் தானே. ஆமா, வண்டியை தள்ளணுமா? வண்டியை தள்ளணுமான்னு கேட்டேன். ஆமா. டேய் தள்ளுங்கடா, பின்னாடி போய் தள்ளுறா. ஆ தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, டேய் டேய் தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, தள்ளுங்கடா, டேய் டேய் டேய். அண்ணனுக்கு வலிக்கு வலிக்கு விடுது. தள்ளுங்கடா, டேய் தள்ளுங்கடா, தள்ளு தள்ளு. மறுபடியும் வலிக்கிருச்சு. ஏ, டச் பண்ணாம தள்ள முடியாதா? மச்சான் நினைக்க தொட்டா என்ன? ஏய் இடியட், என் காரை என்னடே என்னாச்சு? இரு அண்ணே, இரு. இது நம்ம தங்கப்பனோட செயின், ரெண்டு நாள்ல திருப்பி கொடுத்துடணும், ஒரு நாளைக்கு தனா வாடகை. சரி சரி,
இது நம்ம செனத்தனுடைய கடிகாரம். ஏனே இது எப்படி நான் கட்டுறது? எப்படி கட்டுறதுன்னா நான் கையில கட்டி வந்துருக்கேன், மடியில கட்டி கொண்டிருக்கேனே. நம்ம கண்ணப்பன் இல்ல அவன் மோதறான். ஏனே இதை திருப்பி கொடுக்க வேண்டாமா? திருப்பி கொடுக்க வேண்டாம், நான் வீட்டுல வச்சு வந்திருப்பேனே. இதுக்கெல்லாம் நான் நல்ல வடகை, அதுக்கு மட்டும் எட்டனா ரெண்டு நாள் தான் டைம். அண்ணே நான் உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு வந்ததுன்னா ஊனு சத்தம் கொடுங்க, நான் ஓடி வந்தேன். அண்ணே அந்த பொண்ணு வந்தா அங்கேயே நிறுத்தி வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போட்டிருக்க நகையெல்லாம் ஓசின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் என் மான மரியாதெல்லாம் கப்பல ஏறி போயிடும். இந்த கடிகாரம் ரொம்ப சிறுசா இருக்கு, என் கைக்கு பெருசா இருந்தா இப்படி இருந்திருக்கும். சரி, நான் போட்டிருக்க கடிகாரம், செயின், மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா? இங்க எங்க அண்ணன் நிக்க வச்சனே, இங்க இருக்கேன், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ நிக்கிறீங்களே, வாங்க வாங்க. நீங்க பாக்குற அளவுக்கு இந்த வீடு அரண்மனையும் இல்ல, தாஜ்மஹாலும் இல்ல, ராமர் இருக்கிற இடம் தாங்க சீதை அயோத்தி. எங்க மேட்டுக்கு வந்தவங்களை உட்கார சொல்ல மாட்டீங்களா? மன்னிச்சுங்க, உங்களை பார்த்ததெல்லாம் மறந்துட்டேன், உட்காருங்க. கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க. உங்களுக்கு மாமனார் வீடு ஆகி போயிருச்சு, அப்புறம் என்ன? அடிக்கடா அடிக்கடா. உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். முறைப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்னங்க இது, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தானே? அதான் கேட்க வந்தோம். What nonsense you are talking. இந்த எக்ஸ் மேயர் செல்வதோட வீட்டுக்கு பொண்ணு கேட்டு படியேறி வரத்துக்கு என்ன தைரியண்டா உங்களுக்கு? போச்சுடா, இந்த ஆள் ஆகும்னு அட்டானியில இருக்கவனே. சின்னமணி, நான் கேக்குறேன்னு வருத்தப்படாத, நீ அந்த பொண்ண பத்தி சொன்ன விவரம் எல்லாம் உண்மைதானாப்பா? நீங்க கேக்குறதுல நியாயம் இருக்குது பாபா. எனக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கிற சிநேகிதம் இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சிருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. கண்மணி கண்மணி கண்மணி. என்னப்பா பாத்தீங்களா பாபா, பாத்தீங்களா பாத்தீங்களா? நான் சொன்னதை நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? நான் வர்றேன்னு தெரிஞ்சுதான் கண்மணி கல்யாண பொண்ணு மாதிரி வந்து நிக்குது. நல்லா பாருங்க பாபா. என்னமா இது, உனக்கு இவருக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்லி ஊரையே கூட்டிக்கிட்டு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு கிட்ட வந்து நிக்கிறான். எனக்கும் இவருக்கும் கல்யாணமா? ஐயோ வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். என்ன மாதிரி போட முடியாது.
பொண்ணு எதுக்காக இங்கே வந்திருக்கா? என்ன பாபா கூப்பிட்டீங்களா? இவடா அந்த பங்களாக்காரி இங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க. நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன், அங்க வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் மாபாட்டிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் துணி அலாசிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வந்து தொந்தரவு பண்றாங்க. என்ன பாவா நீயே போய் சமையல் கட்டல பாத்துக்கப்பா.